நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பசுக்களுக்கென்றே தனி ஆலயம் அமைத்து பசுக்களை பராமரித்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகளை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். உங்க வீட்டுல நல்ல மங்கள காரியம் நடக்கணும், உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா நீங்க எல்லாருமே உங்க அருகாமையில இருக்கிற பசுக்களுக்கு உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. அப்படி வேற ஏதாவது வேணும், பசுக்களுக்கு நான் இதை தானம் பண்றேன், இல்ல கோதானம் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா நீங்க சாமியை தொடர்பு கொள்ளலாம். சாமியோட நம்பர் கீழே உங்களுக்கு வரும். சாமியை தொடர்பு கொண்டு உங்களால முடிஞ்ச உதவியை அந்த பசுக்களுக்கு நீங்க செய்யலாம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் வந்து கொடுக்க கூடாத தானம்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா அது என்னென்ன மாதிரி பொருட்களை வந்து நம்ம கொடுக்க கூடாது? நல்லது. தானம் அப்படி எடுத்துக்கணும்னா, தானம்ன்றது வேற, நடுமுறை வாழ்க்கை தினமாக கொடுத்து வாங்கிறது வேற இல்லையா? அப்போ சுமணி பெண்கள் எதை கொடுக்க கூடாது? தானமாக கொடுக்கறது அது குடும்பத்தோட உட்காந்து பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு விதி வந்துடும், அதுக்கு இதுதான் கொடுக்க போகிறோம், அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம், இதுபடி ஒரு முடிவுக்கு வந்து தான் நம்ம கொடுப்போம். அப்போ தானம் கொடுக்கக்கூடாதல்ல, நடைமுறை வாழ்க்கையில் எதை கொடுக்கணும், எதை வாங்கணும், சுமங்கலிகளுக்கு என்ன தகுதி, என்ன அதை அடையணும்ன்றது கரெக்டான கேள்வியை மாத்திரன்னு கோச்சிக்கு போகிற இல்லை இல்லை கரெக்டு தான். சுமங்கலி பெண்கள் வந்து இந்த பொருள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமாம், அது சொல்லலாம். அது கரெக்ட் தானே? குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க, ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வாதம். சுமங்கலி பெண்கள் எதையெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பேர் தானம் நான் சேர்த்துக்க மாட்டேன். நல்ல விஷயம். அவங்க கேட்டது வந்து உயர்ந்த நோக்கத்தை தான் கேட்டேன், எல்லாருக்கும் புரியணுன்ற மாதிரி அதை விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் அதை மாற்றிக்கிட்டேன். சரியா? சுமங்கலி பெண்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள், ஆனால் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நம்ம பாருங்கள், வெள்ளிக்கிழமானா இதை கொடுக்கக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாதுன்ற இல்லையா? இதுதான் நம்ம ஐதீகம். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் ஒரு பெண்ணு மங்களமான பொருளையே கொடுப்பான். மஞ்சள் குங்குமம் இப்போ வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வாங்க, விளக்கு ஏற்றப்பட்டு அது விளக்கு ஏற்ற நேரத்தில் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ சுமங்கலிக்கு அது விதி விளக்கு. அதே சுமங்கலி சும்மா அரிசி கொடுக்கக்கூடாது, பருப்பு கொடுக்கக்கூடாது, நெருப்பு கொடுக்கூடாது சொல்கிறேன் இல்லையா? ஆனால் அந்த சுமங்கலி பெண்களுக்கு ஒரு விதி விலக்கு இருக்குது. அதனால தான் கொடுக்கக்கூடாது தானங்கள் இல்லை. அந்த நேரத்தை வெள்ளிக்கிழமை தான் மங்களமான பொருளையும் எடுத்து கொடுப்போம். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமைன்றது மங்களமான நாள். அந்த மங்களமான நேரத்தில் மங்களமான எண்ணங்கள், மங்களமான எண்ணத்தோடு மங்களமான தானங்கள், அந்த மங்களமான தானங்கள் செய்வதால் மங்களமான விளைச்சல் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த மங்களமான நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானும் மஞ்சள் குங்குமம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 50 பைசா 1 ரூபாய்க்கு சின்ன சின்ன டப்பாவில் வரும் மஞ்சள் குங்குமம், பிளாஸ்டிக் டப்பாவில். அதில் அவன் 50 பைசா வியாபாரத்துக்கு என்னத்தை லாபத்தை வச்சு என்ன மாதிரி குங்குமத்தை போட்டு என்ன மாதிரி டப்பா பண்ணி அதை விற்றுருப்பான். குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, நம்ம கை விடும்போது எடுக்கிறதும் நமக்கு கஷ்டம் இல்லை. இவ்வளோ விஷயங்கள் அதை வாங்கி பயன்படுத்தாத குப்பையில் போட்டால் அது நமக்கு தோஷம். நீ கொடுத்து வினைய நீயே தேடிக்கிற. நீ உண்மையிலே பெண்கள் கொடுக்கணும் தானம்னா, நல்ல கம்பெனியாக பார்த்து பெருசாக 100 கிராம் வேணாம், ஒரு 20 கிராம், 10 கிராம்லாம் விற்கிறது இல்லையா? இல்லை கிழங்கு வச்சு கொடு, என்றைக்கோ ஒரு நாள் தேய்ச்சிக்குவாங்க அவங்க. இன்றைக்கி பூசு மஞ்சள் வந்து கிழங்குல தேய்ச்சி குளிக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மஞ்சள் கிழங்கு சில வைத்தியத்து கூட வீட்டில் இருந்தால் உதவுமே, அது பூஜை அறையில் இருக்கட்டுமே, அந்த மாதிரி கொடுக்கலாமே. நல்ல குங்குமங்கள், நல்ல தாழம்பு குங்குமம்லாம் விற்குது, மீனாட்சி கும்பன் விற்குது, காமாட்சி கும்பன் விற்குது இல்லையா? அந்த மாதிரி தரமான பொருட்களை கொடுக்கணும், தரமற்ற விஷயங்களை கொடுக்கக்கூடாது. எது கொடுக்கக்கூடாதுன்னு கே பதில் வந்து இல்லையா, உங்களுடைய தானம் தர்மம் உங்கள் கையில் கொடுக்குற பொருள் எதுவாக இருந்தாலும் பயன்படும் வகையானதை கொடுக்கணும். அது குப்பைக்கு போச்சுன்னா உங்களுடைய பிரார்த்தனை குப்பைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நல்ல பொருள்களை கொடுக்கணும், தானமாக கொடுக்கும்போது பெண்கள். இன்னும் கீழே இறங்கி பேசுகிறேன் நான். எல்லார் வீட்லேயும் புடவை கொடுக்குறாங்களே, ஜாக்கெட் பிட் கொடுப்பாங்க, அது ஒரு சாங்கியத்துக்கு. அந்த கடையிலேயே வந்து மீட்டர் அளவு எவ்வளோ குறைவாக இருக்கோ, விலை எவ்வளோ குறைவோ அதை வாங்குவாங்க. அந்த பெண்கள் உடல் அளவு தெரியாது, அவங்க பேர் கொஞ்சம் பருமனாக இருக்கலாம், அதை பயன்படுத்தாது வீசிடுவாங்க. இல்லை குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அதை சில பெண்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் தரமான விஷயத்தை அதுக்கு ஒரு 10 ரூபாய் 20 தான் வித்தியாசம்.
ஒரு ஜாக்கெட் பிட்டில் தரத்துக்கும் தரம் இல்லாததுக்கும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வித்தியாசம் இருக்கும். அந்த தானம் சிறக்கணும். நாம் கொடுக்குற அந்த வஸ்திரம் அவங்க பெண்கள் அணியணும்னா தரமானதை கொடுத்தா அதை அணிஞ்சிக்குவாங்க. அணிஞ்சிக்கிறப்பல அவங்கள நினச்சிக்குவாங்க. உங்கள் பிரார்த்தனைக்கு ஒரு வழிவகுக்கும். கொடுக்கக்கூடாது, அளவும் தரமும் இல்லாத ஜாக்கெட் பிட்டை கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 80 சென்டிமீட்ரு 90 சென்டிமீட்ரு இல்லை, 1 மீட்ரு வாங்கிட்டுங்களேன். அதுக்கு எதுக்கும் ஒரு 10 ரூபா வருமா 20 ரூபா வருமா, அவ்வளோதானே. ஸோ அப்போது தரமான தேவையான பயன்படுத்தக்கூடிய வஸ்திரங்களை கொடுக்கணும். புடவை எடுப்பாங்க, அது கூட வந்து அந்த புடவை எடுத்துட்டு நல்லா புரிஞ்சிக்காங்க. இப்போ இவங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரி, இது எனக்கு முக்கியமான கேள்வியாக இல்லைன்னு நினச்சேன் நான். ரொம்ப முக்கியமான கேள்வி. வஸ்திர ஆனன்ற பேரில் புடவையை கொடுக்குறோம், அந்த புடவையை தானமாக கொடுக்குறோம். அந்த தானமாக வாங்கி மடிப்பிச்சை வாங்கி அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. சந்தோஷம், நல்லா ஆயிரும் மகளே, இந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆசீர்வதிச்சாங்க. அந்த புடவையை கட்டிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு புது புடவை பூஜையில் கொடுத்தாங்கன்னு அடுத்த நாள் தண்ணியில் போடும்போது அது சுருங்கிட்டாலோ அல்லது சாயம் போனாலோ அப்போ கிடைக்கிது. அதுக்கு பேர் தான் வரமா சாவமானு தெரியும். இவங்களை நான் கேட்டேனா கூப்பிட்டு மூஞ்சி பார், எப்படி கொடுத்துருக்குறாங்க. அதே ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா போட்டு அந்த நல்ல தரமான பொருள் இருந்தேன், நல்லா கொடுத்துருக்காங்களே அந்த பூஜையில் அந்த அம்மா அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போது நீ கொடுக்குற தானத்தை, தர்மத்தை, சேவையை அது வந்து வரமாகவோ சாபமாக மாற்றுறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுதா, எதை கொடுக்கணும்னு தெரியுதா. அதே போல் ஜென்ரலாக எது கொடுக்கக்கூடாதுன்னா, வெள்ளிக்கிழமையில் உப்பு கொடுக்க மாட்டாங்க, நெருப்பு கொடுக்க மாட்டாங்க. நெருப்புலாம் கிராமத்தில் இப்போ யார், இப்போ வத்திப்பாட்டி கூட கேட்டால் கூட கொடுக்க வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம் சொல்லுங்கள். அது மாதிரி இப்போ வியாபார ஸ்தலத்தில் பணங்களை 1000 கொடுக்கலாம் வாங்கலாம், அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் பெண்கள் அன்றைக்கி கைமாற்றா கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது ஒரு பெண்கள் மகாலட்சுமி மாதிரி வீட்டில் கஜானா, அன்றைக்கி கேட்டால் கொடுக்க வேண்டாம் வச்சுக்கிட்டோம் சரியா. அப்படி ஏதாவது பொருளை இல்லாமல் கொடுக்கணும், ஒரு இரும்பு பொருளை கொடுக்குறோன்னா அது ஒரு 1000 ரூபா பொருளாக இருந்தால் ஒரு 10 ரூபா கொடுங்க, எனக்கு விலைக்கு விற்ற மாதிரி. அந்த இரும்பை கொடுக்கக்கூடாதுன்றதுனால கொடுத்தாகணும், அது தேவைப்பட அவங்களுக்கு, ஆனால் கொடுக்கணும் அந்த இருப்பை நான். அப்போ ஒரு 10 ரூபா காசை வாங்கிட்டு அதை கொடுக்கல. இப்படி புரிந்து செய்யணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருளுமே பயனுள்ளதாக, பயன்படக்கூடியதாக இருந்து, தரமானதாக இருந்து செய்யக்கூடிய தானங்கள் உங்களை வளம், வாழ்க்கையை வளம்படுத்தும், வாழ்க்கையை தரப்படுத்தும், வாழ்க்கையை உயர்த்தும். இவ்வளோ ரொம்ப சூட்சியம்தான், சூட்சியத்தில் மோட்சம். அதில் நானும் தானம் பண்ணேன், நானும் 5 பவுன்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன்னா அந்த எடுத்து கொடுக்குற புடவையும் ஜாக்கெட்டையும் தரமாக இருக்கணும். உங்கள் தட்டில் வச்சு கொடுக்குற மஞ்சள் குங்குமம் தரமாக இருக்கணும். 1 ரூபா வச்சு கொடுப்பாங்க சாங்கியத்துக்கு, இருக்கட்டுமே அது 11 வச்சு கொடுங்களேன், 1 ரூபாயில் என்ன வரும் இல்லையா. இல்லை 101 வச்சு கொடுங்களேன், கடமைக்கு செய்யாது. அந்த 10 ரூபா அவங்க வீட்டில் போய் ஒரு கொத்தமல்லிக்கிற கருவேப்பில் உதவிச்சுன்னா உண்மையில் நீ பண்ண தானம் சிறப்பானது. இப்படி புரிஞ்சு செய்யுங்க. ரெண்டாவது, பழைய துணியெல்லாம் கூட நம்ம கொடுப்போம் பெண்கள், அந்த பழைய துணி கூட புது துணி கொடுக்குறது தான் தான தர்மம்னு பேர். பழைய துணி கொடுக்கலாம், ஏன்னா நல்லாவே இருக்குது, நான் கட்டலை, நல்லாவே இருக்குது, நாங்கள் பயன்படுத்தலை. ரொம்ப புதுசாகவே இருக்குது, என் குழந்தை வளர்ந்துட்டான், சின்னதாக இருக்குது, துணி புதுசாகவே இருக்குது, டைட் ஆகிடுச்சு, எனக்கு உடம்பு பெருத்து, இவ்வளோலாம் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட துணிகளை கொடுக்குற, கிழிஞ்சது, தச்சுது, மக்கி போனது, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அத்தனையும் தோஷங்களும் சாபங்களும் அதுதான். இதுதான் பெண்கள் கொடுக்கக்கூடாது. பயன்பட்டு என்னால் பயன்படுத்த முடியல, ஆனால் நல்லா இருக்குது, அந்த நிலையில் இருக்கிற பொருளை பரிமாறிக்கலாமே தவிர, பயன்படாது, எனக்கு பயன்படாதுன்னு போன பிற்பாடு கிழிஞ்சதையோ பழச்சானதோ சாயம் போனதோ கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. வேறு என்ன கேட்குறேம்மா? இல்லை சாமி, அதுதான் என்ன மாதிரி பொருளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப சந்தேகம் தீர்ந்துதாம்மா? நிச்சயமாக, ரொம்ப தெளிவாக அதுக்கான விடை கிடைச்சிது. நன்றிகள் சாமி. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சந்திப்போம், சாதிப்போம்.